உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், மெசேஜ் ஃப்ரம் சனம் செட்டி மேம் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு வீடியோன்னு பார்த்தேன், ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து அவங்களும் என்ன போல தான் ஏமாந்துட்டாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சனம் செட்டி மேமோட வீடியோன்னு அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ஜெல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு தேங்கிங் வீடியோன்னு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ நானும் வந்து நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த வீடியோ அம்பிட்டுது. அம்பிட்டோன்னு அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி, என்ன உங்கள் வீட்டு பொண்ணாக பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி, கூடிய சீக்கிரம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நானும் வந்து ஃபுல்லாக நம்பியாச்சு, ஃபுல்லாக எனக்கு ஒரு ஆறுதல் அவங்ககிட்ட இந்த மெசேஜ் வந்துட்டு அப்படின்னு ஃபுல்லாக நம்பி. ஸோ அந்த மெசேஜை வந்து நான் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து சொன்னார், ப்ரோ அது வந்து அவங்க இதுக்கு முதல் போட்ட வீடியோ, அவங்க பர்த்டேக்கு வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்த வீடியோவை அவங்க டீம் வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க அதை வந்து போட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவை யாரோ வந்து பக்காவாக பிளான் பண்ணி எடிட் பண்ணி ஸோ இப்போது அவங்க ரீசெண்டாக போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் வீடியோவை போடாமல் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு இப்போ அவங்க ரீசெண்டாக போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து 20K வியூ போயிட்டுது. ஸோ நமக்கு இந்த மைண்டில் தோணலை, இது வந்து இன்னொரு அர்த்தம் நான் இருந்த மனநிலையில் திங்க் பண்ண முடியலை, ஒரு ஃபேக்காக இருக்கும் இது ரியல் இல்லை அப்படின்னு என்னால் திங்க் பண்ண முடியலை. ஸோ எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாமே கலப்படமாக கிடக்கு. ஸோ சனம் செட்டி மேம்பிட்ட இன்னும் அவங்க பதில் வரையில்லை. ஸோ அதாவது அவங்களோட ஆஃபிஷியல் வீடியோ ஆஃபிஷியல் மெசேஜ் ஒன்றுமே வரையில்லை. ஸோ நான் இதை இதில் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ நன்றி.